முதாவது பார்த்தோம் பாக்க போறோம் சங்கிக்கு ஹஸ்பண்ட் பண்ணதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டேங்க சன்னியை பத்தி தெரிஞ்சதால ரொம்ப ஷாக்ல இருப்பான் எதுக்காக ஊஜன் நாள் முழுக்க இந்த ரூம்லயே இருக்காருன்றது எனக்கு இப்பதான் தெரியுது ஏதோ சொல்லுவாரே என்னது அப்பத்தி ஆப்பத்தியானு சொல்லிட்டு இருப்பான் அப்ப கூட சன்னியை பத்தி தான் நாகம் வந்துகிட்டு இருக்கோம் உன்னோட ட்வின் சிஸ்டருக்கு நீ என்ன பண்ணன்றது எனக்கு தெரியும் அத்தை எழுதி வச்சு இந்த பேப்பர் எல்லாம் யோசிச்சுட்டு டூ எங்க போனா ஒரு வேலை ஏ கொண்டு இருப்பாளும்னு யோசிச்சிட்டு அப்பத்தி ஆப்பத்தியானு சொல்லிட்டு இருப்பான் ஊஜன் மரிய தலைகீழா நிக்கிறேன்னு கீழே விழுந்துருவான் அத்தை இதெல்லாம் பாத்துட்டு இவனை பார்த்தா சைக்க மாதிரி தெரியுது இவங்க அப்பா பண்ண தப்பால இல்ல இவனையும் அரெஸ்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இவன் மென்டல் இன்ஸ்டியூட்க்கு போறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு இவன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காத வேற ஏதாவது நல்ல பையனா பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க இதை நீங்க சொல்றீங்களா நீங்க மட்டும் நல்ல பையனை செலக்ட் பண்ணீங்களா மொத்தமா மூணு கல்யாணம் பண்ணீங்க ஆனா இப்போ வரைக்கும் தனியா தானே இருக்கீங்கன்னு கேப்பா அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத நான் உன்னை எடுத்துட்டு சொன்னே அதை எடுத்துட்டு வந்தியான்னு கேப்பாங்க சன்னியோட அப்பா இறந்தப்ப என்ன நடந்துச்சுன்ற ஆர்டிக்கல் உங்களுக்கு எதுக்குமானு கேப்பா சன்னியை நைட்டு முழுக்க தூங்காம இருந்திருப்பாங்க பாப்பா சொன்னதுதான் நாகம் வந்துட்டு இருக்கோம் அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டு தனக்காக இல்லைனாலும் சோரங்காக சண்டேவுக்கு கால் பண்ணி நைட்டு முழுக்க நான் இத பத்தி யோசிச்சு பார்த்தேன் உண்மையாவே உங்களுக்கு அவங்கள நினைச்சு கஷ்டமா இருந்துச்சு ஃபியூனரலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆனா இதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அவங்களை பாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஹியோன் தான் கால் அட்டன் பண்ணிருப்பாங்க நான் ஹியோன் பேசுறேன் சண்டே இங்க இல்லைன்னு சொல்லுவாங்க சண்டி இதெல்லாம் கேட்டு இன்னுமே மனசுரைஞ்சு போயிடுவாங்க ஒஜன் சன்னியாக சமைச்சிட்டு இருப்பாரு முதல் நாள் சன்னியை சோகமா இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு டிமெண்டியா இருக்கிறதான்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அவரோட மைண்ட் வயசுல தான் போய்கிட்டு இருக்கும் டோஹி உனக்கு ஆல்கஹால் டிமெண்டியா தான் உன்னோட மூடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அவனுக்கு பர்ஃபெக்டா சமைச்சு தர போறேன் ஆல்கஹால் டிமெண்டியா உன்ன விட்ட போறதுக்காக அதை விட ரொம்ப முக்கியமானது என்னோட காதலையும் சேர்த்துதான் சமைச்சு தர போறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு சன்னியை ஊஜின பார்த்ததும் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க தான் இவரு ஹக் பண்ணி இருந்திருப்பாரு தான் ஓடிட்டு இருப்பாங்க சஞ்சி ஊஜின்னு சமைச்சதா சாப்பிடலான்ட்டு வருவாங்க இது எல்லாமே மிஸ் ஜவுக்காகனு சொல்லுவாரு சன்னியை போயிட்டாங்கன்றது கூட தெரியாம அவர் பாட்டுக்கு பர்ஃபெக்டா சமைச்சுட்டு இருப்பாரு அத்தா ஊஜினோட அம்மா கிட்ட ஆர்டிக்கிள்ள கொடுப்பாங்க அதை படிச்சு பார்த்துட்டு என்ன இந்த போலீஸ் அட்டென்ட் ஆர்டர் பண்ண பாத்தாருன்னு இவர வேலைய விட்டு தூக்கிட்டாங்களா தான் டூ யூகியோட அப்பாவான்னு கேட்பாங்க ஆமாங்க இதை பார்த்து நீங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க தானே ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படி கொல்ல பார்த்திருக்காருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுல சம்மந்தப்பட்ட விக்டம் இறந்துட்டாங்களான்னு அம்மா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க டுஹி நான் உனக்கு கொடுக்குற ரெண்டாவது மிரட்டல் இது நீ என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு வேலை நீ பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கம்பெனியில போயிட்டு நீ உன்னோட சிஸ்டருக்கு என்ன பண்ண உன்னோட அப்பா என்ன பண்ணாங்கன்றத பத்திலாம் நான் சொல்லிடுவேன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க உஜின் சங்கிக்காக சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரூம்க்கு வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இவனால வந்து டுஹி ரூம்ல இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே வேலைக்கு போயிட்டாங்களா அவங்க வெளில போறதா நான் பார்க்கவே இல்லையன்னு சொல்லாரு கொஞ்சம் நல்லா டூஹி பண்றது எதுவுமே சரி இல்ல இதே மாதிரி சாப்பாடு கொடுத்தலாம் அவளோட கண்டிஷனை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல நீங்க டூஹிய நினைச்சு கேர் பண்றத பாக்கும் ரொம்பவே ரொம்ப டச்சிங்கா இருக்கு ஆனா உங்களோட பர்சனல் ஃபீலிங் அல்ல ஒன்னேற நீங்க விட்டுறாதீங்க எனக்கு கொஞ்சமா கவலையா இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சன்னியை பார்க்க முடியலன்னு ஊச்சனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சன்னி பியூனரல் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க ஹியோன் கிட்ட எதுக்காக சண்டே ரெஸ்டாரண்ட்ல இருக்காருன்னு கேட்பாங்க உனக்கு பார்த்தா தெரியலையா நான் இப்ப பியூனர்ல இருக்கேன் அதனால என்னால போக முடியாது எதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் பைத்தியம் ஆயிட்டீங்களான்னு சங்கி கேட்பாங்க நானும் சொன்னவன் காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட அம்மா இறந்து போயிருந்தா கூட நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணி இருந்திருப்பேன் எங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மட்டுமே இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் இதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும்னு சொல்லுவாங்க என்னது இதை நினைச்சு சந்தோஷம் பண்ணுவான்னு கேட்பாங்க சண்டே அங்க வந்து உன்னோட எம்ப்ளாய்க்கு மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் நீ இப்ப சாப்பிட்டு அணி ஹியோன்ட கேப்பான் சன்னிய பார்த்ததும் ஷாக் ஆயிட்டு வெள்ளுக்குட்டு வந்து எனக்கு ஹியோன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல உனக்குதான் என்ன பத்தி தெரியும்ல அவளை நினைச்சு பாவப்பட்டு மட்டும்தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை திரும்ப பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான் சோரவங்களை பார்க்க முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான் அவளை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு கேட்பாங்க நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்க கூட போறது இல்ல இதுல நான் கேவலப்படுத்துக்கோ சிங்கப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல இறந்து போனவரோட முதல் ஒய்ஃபும் அவங்களோட சொந்தக்காரங்களும் சொத்துக்காக இவள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் ஃபியூனரல் முடியிற வரைக்கும் நீ நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹியூன் அடிவாங்க அளவுக்கு பாத்துக்குவான் சங்கே இதெல்லாம் பாக்கும்போது இன்னுமே கஷ்டமா இருக்கும் எழுதிட்டு இருப்பாங்க ஒஜென்ட் மீட்டிங்ல பேசிட்டு இருப்பாரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒன் ஏறதுக்காக திரும்பவும் யோசிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அதுக்காக ஆபரேஷன் பிளான நாங்க ரெடி பண்ணிட்டோம் ஒன் ஏர்ல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் விளாடியோவாஸ்க்கு வரைக்கும் புது ரூட்டை உருவாக்குறதுக்காக கொரியன் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் விளாடிவோ ஸ்டாக்ல இருக்காங்க அவங்க கொரியாவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதனால அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லாரு ஏன் விளாடிவோ ஸ்டாக் இது கஷ்டமானதுன்னு நிறைய ஏர்லைன்ஸ் விட்டு கொடுத்துட்டாங்களே எனக்கு அங்கே கேட்பாரு சேர்மன் நோப்பு யங் பாப்புலரா இல்லாத இடங்கள்ல உள்ள மக்களும் ஏர்லைன்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாரு இப்போ என்ன சேர்மன் நோப்பு யங் இங்க இல்லாம இருக்கலாம் ஆனா அவர் விருப்பப்பட்ட மாதிரியே ஒன்னேர உருவாக்குறது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை சொல்லிட்டு இருப்பாரு அசிஸ்டன்ட் வந்ததும் ஊஜின் சொல்றத கண்டுக்காம டேரி வெளில வந்துருவாங்க நீங்க சொன்ன மாதிரியே சேர்மன் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நாங்க கால் பண்ணி கேட்டோம் ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கிடைக்கல டாக்டர் சங்கோட ஹாஸ்பிட்டல் உள்ள நர்ஸ் சேர்மன் மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்றாங்க ஆனா இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்டா நான் அவரை பாக்கவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லாரு அன்சான் ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர் சங்கான டேரி கேப்பாங்க ஆமான்னு சொல்லாரு சனிச்சோரங்க கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு நடப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க நீ பெட்டரா ஃபீல் பண்ற தகடா ஹேலன்ஸா சுத்தி பாக்க தகவறியானு கேப்பாங்க அம்மா நீங்க தான் பெஸ்டே எனக்கு ஓகேன்னு பாப்பா சொல்லுவா அப்ப பாட்டி கூட வந்துருன்னு சொல்லிட்டு சோகமா இருப்பாங்க பாட்டி கிட்ட இத பத்தி சொல்லிட்டு நம்ம டாஹே ஏலன்ஸ்க்கு போறோம்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா டேங் சன்னிய பார்த்ததும் நான் இன்னையில இருந்து டூஹிய ஃபாலோ பண்ண போறேன் எனக்காக நீ அட்டன்ஸையும் ஹோம்ஒர்க்கையும் பாத்துக்கோன்னு சொல்லுவான் நீ இது எல்லாத்தையுமே ஃபேஸ் ரெகனேஷனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கியா உனக்கு வேணும்ன்றத நீ பண்ற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு செஞ்சு சொல்லுவா என்னோட கோட்டை நீயே வச்சுக்கோ நான் போறேன்னு சொல்லுவான் எதுக்காக இவன் நம்மள இதை வச்சுக்க சொல்றான்னு பாத்துக்கிட்டு இருப்பா சொரங்க லஞ்ச் டைம்க்கு பாட்டி கூட வந்துருன்னு கால் பண்ணி சொல்லிட்டு இவனோட மாடல பாத்துட்டு தான் நீ மாடலா இருக்க முடியல டுஹி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சனி போனதுக்கு அப்புறம் டே அங்க இவனோட மாடலா திருப்பி வச்சுட்டு லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஆபீஸ்ல வேஸ்ட் பாக்ஸ் இருக்கும் அதை வெளில போடலான்ட்டு வருவாங்க டே அங்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு டுஹியோட மாடல தலை மடங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ஏன் இது இப்படி கிடக்கு சோரூம் இது பக்கத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன டேரி அந்த பக்கம் வரவும் ஒளிஞ்சுக்குவாங்க செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டீங்களா அது என்னோட அப்பா தானு கேப்பாங்க நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம் இதுக்கப்புறம் எடுக்க தான் செக் பண்ண போறோம்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு இன்னும் செக் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உடனே போயிட்டு செக் பண்ணுங்கன்னு டேரி சொல்லுவாங்க பட்டி கால் பண்ணா அம்மா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சோரம் சொல்லுவா அது எல்லாம் சொன்னாங்கல்ல கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்லி பாட்டி சமாதானப்படுத்துவாங்க இப்போ நான் என்ன பண்றது சோரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாள் என்ன சங்கி பாத்துட்டு இருப்பாங்க பார்க்கு கால் பண்ணி டூகி அவங்களோட போனை ஆஃபீஸ்ல விட்டு போயிட்டாங்க ரிங் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு சன்னியோட அம்மாவை பார்த்ததும் ஏற்கனவே ஒரு முறை இவங்கள வீட்டில் பார்த்தது நாக வரும் பாட்டி இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் தான் இவங்களை விட ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு பாப்பா சொல்லுவா ஆமான்னு பாட்டி சொல்லுவாங்க எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லுவாரு ஊச்சினியும் மாடலையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு நீங்க சாங் தானு சொல்லிட்டு இருப்பா ஹலோ என்னோட பேரு சாங் ஊச்சின் ஏற்கனவே ஒரு முறை நான் உங்களை வீட்டில் பார்த்தேன்னு சொல்லுவாரு அம்மா நான் டூஹியோட அம்மான்னு சொல்லுவோம் ஹலோ நான் சாங் ஊஜின் நானும் டூஹியும் டேட் பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடியே நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி இருந்திருக்கணும் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க டூஹிய பக்கத்துக்கு வந்தீங்களான்னு கேப்பாரு அம்மா அம்மா வர சொன்னாங்கன்னு சொல்ல வந்துட்டு இல்ல ஆன்டி டூஹி ஆபீஸ் டூர் கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சமாளிப்பா அப்போ நீ டூஹியோட சொந்தக்கார பொண்ணா உன்னோட பேர் நினை கேப்பாரு பாங் சோரோங்னு சொல்லுவா டூஹி ரொம்ப பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு நாளைக்கு வரலாம் இப்ப வீட்டுக்கு போலான்ட்டு பாட்டி சொல்லுவாங்க டுஹி போன ஆபீஸ்லயே விட்டுட்டாங்க அதனாலதான் உங்களால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் நான் பிரின்சஸ் டூருக்கு கூட்டு போகவா சோரோங் உங்களுக்கு ஓகே ஓகேவான்னு கேப்பாரு

கேப்பாங்க நான் கன்ஃபார்மா சொல்றேன் அது உங்களோட அப்பா தானே அசிஸ்டன்ட் சொல்லாரு முதல்ல யாரு அப்பாவை கண்டுபிடிக்கிறாங்களா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பேன் டேரி சொல்லுவாங்க சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல் மத்த ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எதையும் விடாதீங்க எல்லாத்துலயுமே தேடி அவர் எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு காங்க சொல்லுவான் போறதுக்கு முன்னாடி சங்கி ஒளிஞ்சிருக்கதையும் டேயங் ஒளிஞ்சிருக்கதையும் பாப்பாங்க யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்றது மட்டும் தெரியும் ஆனா கண்டுக்காம போயிடுவாங்க சோரங்க பாக்கணுன்றதாக சங்கி ஓடிட்டு இருப்பாங்க டேயங் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் உஜின் ரெண்டு பேரும் ஃபிளைட் சிமுலேட்டர்ல தான் இருப்பாங்க ஹலோ கோபைலட் பாங்கோட நம்ம

பிள்ளைங்களை பாதுகாப்போம்னு பாப்பா சொல்லுவா ரெண்டு பேருக்குமே இதே மாதிரி பண்றது ரொம்பவே பன்னா இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரியா பைலட் ஆகணும்னு சொல்லுவா அப்படியா நான் வெயிட் பண்றேன்னு சொல்லுவாரு லைட்ல டர்புலன்ஸ் ஏற்படும்போது போது நீங்க பயப்படுவீங்களான்னு கேப்பா ஹானஸ்டா சொல்லணும்னா நான் கொஞ்சமா பயப்படுவேன் பிளைட்ல போகும்போது காத்தோட வேகம் அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காத்தோட வேகம் அதிகமா இருக்கும் போது அதை தைரியமா ஃபேஸ் பண்ணும் அதை விட்டுட்டு ஓடி போக கூடாது அப்படி பண்றதால நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுவேன்னு சொல்லுவாரு ஓ இது தான் நீங்க யோசிப்பீங்களான்னு கேப்பா இப்ப நம்ம திரும்ப வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோ பைலட் சொரங்க உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி பிளைட்டோட குட்டி மாடல கொடுத்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேப்பாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா சன்னிய அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா என்ன மன்னிச்சிருங்க சொரங்க என்ன மன்னிச்சிரு இப்பதான் நான் கேஃபேக்கு வந்து என்ன சொல்லுவாங்க டொஹி நாங்களும் வந்துட்டோம்னு வச்சுன்னு சொல்லுவாரு சன்னிக்கு ஷாக்கிங்கா இருக்கும் சாங் நான் ஆக்சிடென்ட் தூங்கிட்டேன் சோரங்கு ஆபீஸ் சுத்தி காட்டினதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு வச்சுன்னு சொல்லுவாரு சொரங்க எனக்காக நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா என்ன மன்னிச்சிருன்னு மனசுக்குள்ளேயே கேப்பாங்க ஆன்டி நாளைக்கு கேப்டன் சாங் ஷேர் சொல்லிட்டாரு ஹோச சுத்தி காட்டுறேன்னு சொன்னாரு நாளைக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு அப்படியே அம்மான்னு சொல்ல வந்துட்டு இல்ல ஆன்டி நாளைக்கு நான் ஷேர் ஹோச சுத்தி பார்க்க வரலாமான்னு கேப்பா ஒருத்தவங்க என்ன இன்வைட் பண்ணாங்கன்னா நீ போறதுதான் சரியா இருக்கும் ஷேர் ஹோச நீ சுத்தி பாக்கலான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியுமா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு சொல்ல வந்துட்டு இல்ல ஆன்டி நீங்க தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவா டேங் தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் பாத்துட்டு அவங்க டூஹியோட அம்மா அந்த குழந்தை டூஹியோட குழந்தையா இருக்குமோ அப்ப நான் லவ் பண்ற பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கான்னு ஷக் ஆயிட்டிருப்பான் இருப்பான் அடுத்து எல்லாரும் டூஹிய பாக்கத்தை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க டேயங் இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக நியூரோ சென்டருக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு பார்ப்பான் சன்னி டூஹிட்ட உன்னை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க நர்ஸ் வந்து பேசுவாங்க டூஹி நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் கண் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க டேயங் இப்படியே ரூம் கண்டுபிடிச்சு இங்க என்ன சன்னி என்ன பேர் போட்டிருக்கு சன்னி தான் டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நான் என்னோட மூலையே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன் போற பக்க பார்த்தா நியூரோ வஸ்குலா சென்டர்ல நம்மளும் சேர்த்து வேண்டியதான் போல இருக்கே நாம இப்ப போக்கஸ்டா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி டோர் கிட்ட பாத்துக்கிட்டு இருப்பான் நர்ஸ் கரெக்டா கதவை ஓபன் பண்ணுவாங்க சங்கியா அம்மாலாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பதட்டம் வேற இவனுக்கு அதிகமாகிட்டு இருக்கும் ரூம்குள்ள போயிட்டு நம்ம சும்மா செக் பண்ண தான் வந்திருக்கோம் பதட்டப்படக்கூடாது நர்வஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே டூஹிய பாப்பா ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருப்பான் அசிஸ்டன்ட் சேர்மன் ஒரு ஹோட்டல்ல இருக்காருன்றத பார்க்க பக்கத்தாக வந்திருப்பாரு இவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்காருன்றது எனக்கு தெரியவே இல்லை ஆனா இவரு இங்க சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இவரை கூட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க சேர்மன் நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு அசிஸ்டன்ட் சொல்லாரு வேணா நான் கிட்ட மாட்டக்கூடாது டேரிக்கும் என்ன பத்தி தெரியக்கூடாது என்ன வேற எங்கயாவது ஒளிச்சு பார்க்கறதுக்கு அசிஸ்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இப்ப ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு போற பிளைட் எனக்கு டிக்கெட் வேணும் என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கீழே விழுந்துட்டாரு அவரோட எலும்பு முறிஞ்சிச்சு அதனால அவரால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது அதனால நான் இப்பயே போயாகணும் எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு கேப்பாரு மன்னிச்சிருங்க இப்போ சீட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வேற எந்த ஃப்ளைட்டும் இல்லையான்னு கேப்பாரு நாளைக்கு தான் ஃப்ளைட் இருக்கு அதுல நீங்க போகலாம்னு சொல்லுவாங்க நான் இப்ப போயே ஆகணும் என்னோட அப்பா கான்சியல் இல்லைன்னு நினைக்கிறேன் தயவு செய்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு சேர்மன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட கேப்பாருல சார்டர்ட் சின்ன பிளைட் இருக்கு அதுக்கு நன்றி கடன் செலுத்தணும் சேர்மன்கிட்ட எதையுமே மாட்டாரு சார் நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக வேலை பார்ப்பேன்னு சொல்லி சேர்மனை கூட்டு போயிட்டு இருப்பாரு டேங் பதட்டத்தோட ஊச்சின் எக்ஸசைஸ் பண்ற ரூமுக்கு வந்து அப்பத்தியா பத்தியான்னு சொல்லிட்டு இருப்பான் நாள் முழுக்க நீ டூஹியை ஃபாலோ பண்ணிய உன்னால அந்த அப்ளிகேஷனை அன்லாக் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க சஞ்சீ காதல்னா என்னன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்பான் என்னது காதலா காதல்ன்றது ஒருத்தவங்க ஏமாத்துக்காரங்கன்றது தெரிஞ்சு கூட நீ அவங்கள காதலிப்ப ஒரு எல்லாம் நம்ம லவ் பண்றவங்க அவங்க அடையாளத்தை மறைக்கணும்ட்டு ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்கவும் கூடாது அதை சீக்கிரட்டாவே வச்சிருக்கணும் என்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட அதை பத்தி கேட்க கூடாது சீக்கிரட்டாவே வச்சிருக்கணுமா இது ரொம்ப டச்சிங்கா இருக்குன்னு சொல்லுவான் அச்சோ என்னோட கண்ணிலே காதல் தெரியுது டேங்க கூடிய சீக்கிரம் நீ என்ன காதலிப்பன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க டேரி அசிஸ்டன்டோட கணத்திலேயே அரைஞ்சி அவரை நீ கண்டுபிடிக்கலையா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு என்ன திட்டிருப்பாங்க இதோட இந்த எபிசோட் முடித இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்